வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருள்மொழிவர்மன். இவருக்கு பொன்னியின் செல்வன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அதற்கான காரணத்தை இங்கு காண. அப்போது ராஜராஜ சோழனுக்கு 5 வயது. ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஒரு நாள் தன் குடும்பத்தாருடன் உல்லாச பயணம் செய்தார். படகில் கேலி கிண்டலும் ஆடலும் பாடலுமாக குதூகலித்து சென்றனர். திடீரென்று ஒரு குரல் ஒலித்தது. குழந்தை எங்கே, குழந்தை அருள்மொழி எங்கே என்று. அந்த குரல் வேறு யாரும் இல்லை, அருள்மொழியின் அக்கா குந்தவை. எல்லோரும் கதுகலங்கி போனார்கள். படகை சுற்றி அனைத்து இடங்களிலும் தேடினார்கள். குழந்தை காணவில்லை. படகில் இருந்த அனைவரும் அலறினார்கள். படகோட்டிகள் காவிரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள். சுந்தர சோழனும் குதித்து தேடினார். குழந்தை எப்பொழுது வெள்ளத்தில் விழுந்தது என்பது தெரியாமல் இருந்தது. காவிரியில் குதித்தவர்கள் நாலாபுரமும் பாய்ந்து தேடினார்கள். குழந்தை அகப்படவில்லை. சட்டென்று ஒரு அற்புத காட்சி தென்பட்டது. படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தின் மத்தியில் பெண் உருவம் ஒன்று 2 கைகளிலும் குழந்தையை தூக்கி பிடித்து நின்று கொண்டிருந்தது. சுந்தர சோழன் உடனே பாய்ந்து நீந்தி அந்த திசையை நோக்கிச் சென்று கைகளை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டார். அதற்குள் படகும் அவர் அருகில் வர படகில் இருந்தவர்கள் குழந்தையையும் மன்னனையும் கையை பிடித்து ஏற்றிவிட்டார்கள். குழந்தையை காப்பாற்றிய மங்கை என்ன ஆனால் என்று யாரும் கவனிக்கவில்லை. காவிரி நதியாகிய தெய்வத்தாய்தான் இளவரசர் அருள்மொழிவர்மனை காப்பாற்றி கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தனர். ஆண்டுதோறும் அந்நாளில் பொன்னி நதிக்கு பூஜை செய்து வழிபட்டனர். அதுவரை அரண்மனை செல்வந்தனாய் இருந்த அருள்மொழிவர்மன் அன்று முதல் பொன்னியின் செல்வன் என்றே அழைக்கப்பட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.